உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம், நீங்களும் நல்ல சுகமாக இருக்க வேண்டும் முதல் இறைவனிட்ட வேண்டிக் கொள்கிறோம். இன்றைக்கு நாங்கள் சவுண்டு கேட்குது, வழியா வழியா கேட்குது, எனக்கு கேட்கு தெரியுது, காது கொஞ்சம் அடைப்பு தானே, அப்போ கேட்காது, அடைச்சி போச்சு. இன்றைக்கு நாங்கள் ஒரு மதிய வெள்ளிக்கிழமை என்ன வெள்ளிக்கிழமை மதிய உணவு தான் செய்ய போகிறோம். இன்றைக்கு நாங்கள் மதிய உணவுக்கு பருப்பு, கரிமிளகா உருளைக்கிழங்கு போட்டு ஒரு குழம்பு, முருங்கையில் வர மற்றது நீத்துக்காயில் ஒரு சொதி, அப்பளம் மிளகாய் பொருள், கரிமிளகால குழம்பு உருளைக்கிழங்கு. பீட்ரூட்டுக்கு போனாலும் பீட்ரூட் வீட்டில் வந்து பீட்ரூட் சம்பல் போட்டு வலிக்கிறாங்க. பீட்ரூட் இல்லை, பீட்ரூட் இல்லையான்னு சந்தை தான் போனால் நான் அந்த வளமையாக வாங்குற ஆள்கிட்ட கேட்டுட்டு இல்லையானோன்னா அப்படியே பேசாமல் வந்துட்டேன். மற்ற பக்கத்தில் இருக்கிற ஆளை கேட்க கூடியிட்டு அதில் வந்துட்டு பீட்ரூட் வந்துட்டு தவறிட்டுது. பீட்ரூட் தான் பீட்ரூட் சம்பளம் போட்டுக்கலாம். சரி, உறவுகளே தொடர்ந்து காணொலியை பாருங்கள், உங்களோட காணொலி சம்மந்தமான கருத்துக்களை சொல்லுங்கள். சரி, உள்ள சொன்னால் தான் நாங்கள் தொடர்ந்து காணொலியில் போடும்போது என்னென்ன விஷயங்களை சேர்க்கலாம் தவிர்க்கலாம்னு சொல்லி நாங்கள் முடிவெடுக்கலாம். நாங்கள் இன்றைக்கு கரிமிளகாயும் உருளைக்கிழங்கு தான் ஒரு குழம்பு வைக்க போகிறோம். தக்காளி பழம் சேர்த்து சொன்னாச்சு சொல்கிறேன். உருளை உருளைக்கிழங்கு தான் அந்த நீட்டு பாக்கு வெட்டி போடுவோம். ஆனால் பிடிக்காட்டி உருளைக்கிழங்கு தட்டி போட்டு கரிமிளகாய் சாப்பிடுவோம். கரிமிளகாய் நல்ல வீட் ஆகுறதுக்கு நல்ல கலரா இருக்கு. அண்ணா மருந்து தானே நல்லா இருக்கு. வெறுத்து போச்சு. இதுக்குள்ளே வந்து எங்களுக்கு இந்த உரைப்பு பிடிக்காது. கரிமிளகாதுக்காக இந்த கொட்டியெல்லாம் எடுக்க போகிறோம் வழியில். அப்புறம் தூளை போட்டு விட கருத்தூள் கருத்தூளை போட்டு விட காரமாக இருக்கும். வாயிலம்பை கீழே இருக்கும். சாந்தனுக்கு உரைப்பே சரி வரதில்லை. இப்போ அல்சர் அதாவது இந்த விதிகளெல்லாம் போடலாது. நான் கருத்தூள் பாய்க்கிறதால கரிமிளகாய் வெட்டியாச்சு, உருளைக்கிழங்கு வெட்டியாச்சு, வெங்காயம் வெட்டி வச்சிருக்கு. தக்காளி தான் சேர்க்க போகிறோம். தக்காளி வெட்டையில் வதக்கி போட்டு சேர்ப்போம். இது தேங்காய் எண்ணெய் வதங்குறது, உருளைக்கிழங்கு எல்லாம் வதக்குறது, எண்ணெய் உதிச்சிடுது. இப்போ உருளைக்கிழங்கு முதல் வதக்குவோம். உருளைக்கிழங்கு வதங்கிட்டது. இப்போ கரிமிளகாய் சேர்ப்போம். கரிமிளகாய் நல்லா வதங்குவோம். சட்டி இறக்கி வச்சுருங்க. அது சட்டி இறக்கி வச்சுருக்கோன்னால இதாக அது இல்லை. பரிய வந்து ஏற்றி வச்சுருக்கிறது அங்கத்தை வேறு எத்தின ஆம்பளைய பிள்ளைகள் எத்தின ஆம்பளைய கொஞ்சம் கும்பளைய வீட்டை விளாசம் அதை வைக்கிறோம். நான் வீடு மேலே மாறிட்டேன். எத்தனை எத்தனை வேலைக்கு கூட அப்படி கேட்க. வெங்காயம் வெள்ளைப்பூடு உருளைக்கிழங்கு கொஞ்சம் கூட பொறி வைத்த மாதிரி நிறம் மாறிடுன்னு நான் அவசரத்தில் விட்டு ஓடிட்டேன். அதை அடுப்பு எரிஞ்சிருக்கு. ஆனால் நல்லா கருவியல் இப்போ நல்லா பொறிஞ்சிருக்கு. பொறிஞ்சிருக்கு, பிரச்சனை இல்லை. வெந்தயம் பெருஞ்சீரகம் தக்காளி போட்டு தக்காளி போட்டு எந்த ஒரு போட்டு கையிறக்கு நொங்கு வெட்டி இது வந்து சிதல் போடுது. நொங்கு குடிச்சு அந்த நொங்கு கூம்பை பட்டுடுச்சு. தேங்காய் பால், உப்பு போட்டிங்களோ, உப்பு போட்டுட்டு கறித்தூள்
கரும்பிலாக்கி நாங்கள் கருத்து கொஞ்சம் குறைவாக தான் போடுறோம் நாங்கள். உப்பையும் தண்ணியை மட்டும் விடுங்க, தண்ணி கூட தேவை. மஞ்சள் போட்டுட்டு தூளுப்பையும் போட்டுட்டு தூளையும் போட்டுட்டு தூள் தேவை இல்லை, போட்டு பிறகு தண்ணி விட்டால் அப்புறம் தண்ணி ஆயிடும். ரெண்டையும் பட்டுறது இந்த சின்ன நாடகம் சரியா அப்படியே கிளம்பி ரெண்டு நாள் மேலே முருங்கையில சாப்பிடும் போது சாப்பிட நல்லதான் முருங்கையில ஒரு இல்ல வகவா நினைச்சு எடுத்து சாப்பிடுவோம். முருங்கையில நூலி கழுவட்டேதான் கழுவணும் கழிப்படுதான் எவட்ட போற முருங்கையில தண்ணி தேரா என்னடா காரை காணையிலே பாரு அப்பா வட்டி கொடுத்துருவா வந்து எடுத்துருட்டேன் நம்ம அடிப்பா வட்டி கொடுக்க என்ன போடுற உப்பையும் போடணும் என்ன சுட்டா வந்துருது தண்ணி கொஞ்சம் நிக்குது பத்தட்டுமே ஏனப்பா
தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் கீரி அவிஞ்சிடுது, அந்த தண்ணி கழுவிற தண்ணியிலே அவிஞ்சிடுது. ஏன் தேங்காய் அவ்வளோ அவிக்கிறதுல? சட்டியோட அப்புறம் பொறிச்சத எண்ணெயை தர போதும். சட்டியோட ரெண்டுக்கு வித்தியாசமா இருக்கு. முருங்கையில நான் பட்டினுடையோ இல்ல இல்ல முருங்கையும் கூட போட்டோம். முருங்கையில கலர் ஆயிடுது, கூட நேரம் வாங்கிட்டு. தேங்காய்ப்பு தண்ணியை விடுங்க, மஞ்சள் என்ன கரண்டியாலையும் போத்துல மஞ்சத்து முடிஞ்சது. புரிஞ்சுல வரக்குது முருங்கையில வைக்கிறது. வெள்ளம் வாங்கியோ அப்படி என்ன? வெள்ளம் வாங்கி வைட் வாங்கி பரவாயில்ல பரவாயில்ல. மங்கி என்று சொல்லலையா? வைட் கலர் மங்கி என்று சொல்றேன். எனக்கு ஒரு தடவை இல்லை, ஒரு புள்ளி இடம் இல்லை. நான் சைத்து இருக்கிறேன், எனக்கு ஒரு இடம் தேவையில்லை. சைத்து தத்துறேன். என்ன காமெடிக்கு சொன்னீங்க? ஓ சிரிக்கிறதுக்கு என்ன அம்மாவே? அதுக்கு அம்மா வேணாக்கள் அடிக்கிறீர்கள். அது அம்மால பாசம் இல்லையா? நீங்க சைத்தெடுத்தா ரிசானை நான் எடுக்கிறது. முருங்கையில வறுத்தாச்சு. முருங்கையில வர பருப்பு கறிமிளகா குழம்பு நீத்துக்க சொதி வாழைக்காய் பொரியல் அப்பளம் சி மிளகாய் அப்பளம் மிளகாய் சாப்பிடுங்க. நீத்து பூசணிக்காய் சோதி இங்க இருந்து இங்க வந்துட்டு கறிமுளை கறிமுளை முருங்கையில வர சமைக்கிறது.
அடி என்ன சொல்ற தயிரோட சேர்த்து அடுத்து அடி அண்ணா இந்த ஐஸ் சாப்பிடுற கரிமிளகா எல்லாம் தோல் இடிஞ்சு இடிஞ்சு வந்துடல இங்க கொடுத்து விழுந்த முருங்கையில வேற அப்படியே இருக்கு சாப்பிடுங்க முருங்கையில வேற கரிமிளகாவே வள்ளிக்கிழமை விருந்து இதே நிறைவேறியது முருங்கையில வர கரிமிளகா குழம்பு பருப்பு நீத்து பிசினி கச்சோரி எல்லாமே நல்லா இருக்குது இன்னும் நல்ல வானொலியில் சந்திக்கிறோம் நன்றி.